அவ்வள்தான் ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பிட்டாங்க கார்ண்யாக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் அம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும் போயிட்டு வரேன்ம்மா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிக் கொடுப்பேன் கிட்டே அப்படி சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது அவங்க அப்படி கிளம்புனதுக்கப்புறமா நான் இங்கே வந்து பெட்ரூம் வந்து ரொம்ப கண்டாவியாக இருந்துச்சு ஏன்னா காரண்யாவும் குழந்த ஸோ நம்ம அவகிட்ட வந்து இது இப்படி தான் இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்றத வந்து அவள் இப்போதைக்கு கேட்க மாட்டேங்கிறா அதனால வந்து ரொம்ப அசிங்கமாக பண்ணி வச்சுருக்கான் அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப திக்கான பெட்ஷீட் போட்டு மகி இருட்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா தம்பி தூங்குறதுக்காக ஸோ அது எல்லாத்தையுமே மகி கிட்ட சொல்லி அந்த இடத்துல ஸ்க்ரீன் போடு அப்படின்னு சொல்லி இருக்கேன் அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பட்டு சாரி நேற்று கட்டினேன் ஸோ அதை வந்து வெயிலில் படட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தானே கட்டணும் அப்படின்றதுக்காக காயப்போட்டிருந்தேன் அதை எடுத்துட்டேன் மிஷினில் துணி போட்டிருந்தேன் ஆல்ரெடி ஸோ அந்த மிஷினில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஏற்கனவே மாடியில் போட்ட துணி நல்லா தொப்பையாக நனைஞ்சு போச்சு மழையில் ஸோ என்னை இதையும் போடணும் இதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அதையும் போட்டு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி மகி வந்து அடிக்கடி நான் இல்லையா கடைக்கு போயிட்டு வந்து குளிப்பாங்கன்னா அதெல்லாம் நிறைய ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சமாக அதை வந்து லிக்விட் ஊற்றி துவைக்கிறதுக்கே போட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்றதுனால போட்டிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த தம்பியுடைய ஊஞ்சல் இருக்குது அதை கரெக்டான இது என்ன மெஷின் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது எல்ஜி தான் ஸோ இந்த தொட்டி பார்த்திங்கன்னா தம்பி வந்து தொட்டியில் தூங்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல அவனுக்கு தொட்டி தூங்குறதே பிடிக்க மாட்டேங்குது ஆரம்பத்தில் இருந்தே அவனுக்கு பழக்கி இருந்தால் ஒரு வேலை தொட்டியில் தூங்கியிருப்பானா என்னவோ பட் குழந்தைய வந்து தொட்டியில் போடுறது நல்லதுன்றாங்க எனக்கு வந்து நைட்டில் வந்து குழந்தைய தொட்டியில் போடுறது எனக்கு பிடிக்காது நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன் எனக்கு பயம் ஏன்னா குழந்தை என்ன எதுனாலும் நம்மளுக்கு தெரியாது அவங்க பால் கக்குனாலும் செஞ்சாலும் ஸோ அதனால இவன் தூங்குறதும் இல்லை அந்த தொட்டியை காரம் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி என்ன பண்ணிட்டான்னா டம்முன்னு போய் கதவுல ஒரு வாட்டி மட்டும் இடிச்சுக்கிட்டான் தான் நான் ஓரமாக தூக்கி தூங்க போட்டிருந்தேன் சரி யாரும் தூங்காமல் அதை எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு கலட்டிட்டேன் ஆனால் இந்த தொட்டி அந்த கயிறு அந்த கம்பு எல்லாத்தையும் பத்திரமா வைக்க போகிற எதுக்குன்னா சாயுத குட்டியும் கார்னியாக்குட்டியும் குட்டியும் அப்புறம் காட்டணும்னு எனக்கு ஆசை நீங்கள் ரெண்டு பேருமே இந்த தொட்டியில் விளையாண்டுருக்கீங்க தூங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டணும்னு ஆசை அதனால் வந்து இதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மேலே வைக்கிறேன் ஏன்னா கீழே இருந்துச்சுன்னா குட்டி வந்து அதை ஒரு வழி பண்ணிவிடுவான் அதனால் எடுத்து அதை சேஃபாக வச்சுட்டு நான் அது மேலேருந்து கீழே விழு அது அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ நானும் பெட்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சைடில் பார்த்தீங்கன்னா சாய்தவே படுத்திருக்கான் சவுண்டு அவ்வளோ சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அவன் கூட பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இப்படியே நான் ஒவ்வொரு வேலையாக முடிச்சிடலாம் ஏன்னா தம்பி பக்கத்தில் பாப்பாவும் இல்லை மகியும் கடைக்கு போயிருக்காங்க அதனால அவன் கூட இருந்து அந்த ரூமில் இருக்கிற வேலையை தான் செய்ய முடியும் ஏன்னா அவர் வந்து ரிவர்ஸ் கீரு ஃப்ரண்ட் கீரு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ தவழ்ந்துக்கிட்டே இருப்பான் தவழ்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால் அதனால் ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மேட் பார்த்தீங்கன்னா பிரபு அண்ணா தம்பிக்கு வாங்கி அனுப்பிச்சது அண்ணாவும் நினச்சது நாங்களும் என்ன நினச்சோன்னா இது வந்து ஃபோம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சது ஆனால் இது வந்து ரப்பர் ஷீட் ஆ ரப்பர் கூட கிடையாது திக்கான கவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து தம்பிக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இப்போ நான் வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு இருக்கேன் வீடு பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது என்னென்னா இந்த ரூமில் வந்து நாங்கள் ஜன்னல் திறந்தோம் அப்படின்னா நிறைய டஸ்ட் வருது உள்ளே ஸோ வந்து எத்தனை வாட்டி நம்ம பெருக்குனாலுமே டஸ்ட்டு வந்து நிறைய சேர்ந்துடும் இன்னொன்று காரோனியா பண்ணுற வேலை குப்பை எல்லாமே பேப்பர் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாள் நான் சொல்லி சொல்லி பார்த்த குட்டி தம்பி இருக்கான்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பட் அதை தான் அவள் பண்ணுறான் அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக பெருக்கிட்டு இருக்கான் குப்பை நிறைய இருக்குது இன்னொன்று வந்து இப்போ நான் வந்து ஒரு மூணு நாலு நாளாக வந்து என்னென்னா காலையில் அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் வந்து ஓட்ஸ் ட்ரிங்க் ஓட்ஸ் மூதி தான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு வித்தியாசமாக இப்போ கொய்யாப்பழம் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் அப்படி இல்லைனா பனானா அப்படி இல்லைனா பட்டர் ஃப்ரூட்டு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரே மெத்தட் தான் ஃப்ரூட் மட்டும் மாற்றிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு மனசுக்கு தெரியுது வெயிட் லாஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லிவிட்டு அதே மாதிரி ஹெல்த்தியாக தான் நான் அதில் எல்லாம் என்னென்ன அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு வயிறு எல்லாமே நம்மளுக்கு வந்து குறஞ்சது தெரியுது ஸோ யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லாயிருக்கு குடிக்கிறதுக்கு இப்போ வந்து நான் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து இந்த ரூமை மட்டும் மொழிகி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் தூளும் கல்லுப்பும் தண்ணியும் கலந்து தெளித்து விட்டுட்டேன் அது கூடையே கொஞ்சோண்டு இது ஊற்றி விட்டுட்டேன் டெட்டாலோ ஸோ இப்போ ஃபுல்லாக நான் வீடை மொழிகி விட்டுருவேன் இந்த இடத்த ஏன்னா தம்பி இருக்கிறதுனால இந்த ரூம் வந்து அடிக்கடி மொழிகி விட்டுக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் இந்த டெட்டால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருக்குது நார்மலாக டெட்டாலோட ஸ்மெல் என்னவோ அது இல்லை சூப்பராக இருந்துச்சு இடையில் பார்த்தீங்கன்னா இவர் கூட ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் அதனால் என்ன பண்ணுறேன்னா எதுவும் கண்ணை அது கண்ணாமூச்சு விளாண்டுட்டுருக்க அவங்க கூட அப்படியே குனிஞ்சிட்டு மொபைல் அப்படி வச்சுட்டு எழுந்துச்சு அவங்ககிட்ட குச்சி அப்படி சொன்னால் அழகாக சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அங்கே பாருங்க அழகாக சிரிச்சிட்டு இருந்தேன் நான் வேறு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் அதனால் அப்படியே ட்ரெஸ் இல்லாமையாக தான் விட்டுருந்தேன் பெருக்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ணதுனால அவனுக்கும் கொஞ்சம் வெக்கையாக இருக்கும் அதனால் இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து தலையில் பார்த்திங்கன்னா ஹேர் கட் ரொம்ப பலமாக நடந்துக்கிட்டு இருக்கு நான் அதான் காரூண்யாக்கு இடையில கால் பண்ணேன் கால் பண்ணி கேட்ட அம்மாடி இருக்கிற நாலு முடிக்கு எவ்வளோ நேரம்டா நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கட் வந்து எனக்கு பார்க்கும்போது அவர் வீட்டு கூட்டிகிட்டு வந்த உடனே அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ தான் நான் இந்த இது பார்க்குற மகி அங்கே வீடியோ எடுத்தது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க இந்த ஹேர் கட்டு நல்லா இருக்குது பார்க்கும்போது வந்து காரூண்யாக்கு இப்போ அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு ஸோ வந்து நான் கிட்டே சொன்னேன் பாப்பா முடிய வட்டிக்க மாட்டேன் நான் பட்டுக்கோட்டை வரைக்கும் வளர்க்க போகிறேன்னுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹேர் கட் பிடிச்சிருக்குமா இன்னும் கொஞ்சம் வளர்த்துட்டு வேறு மாதிரி ஹேர் கட் நான் பண்ணிக்கிறேன் அப்படி இருந்தான் அந்த அண்ணா வந்து தலையில் பாப்பா கொஞ்சம் ஈரெலாம் அதிகமாக இருக்கும் அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதோ மருந்தெல்லாம் போட்டாங்க எடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க மகி சொன்னாங்க சரி இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு ஏதோ கழுத்தில் இருக்கிற அந்த முடியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும்ல அதை தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் கட்ஸ் சலூன் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு போய்ட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு என்னடா இது கட்டு அப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா எனக்கு புதுசு இல்லையா பாப்பாவுக்கு கட் பண்ணது மகியுடைய ஹேர்கட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பாவை கேட்டேன் இன்னும் வேறு எதுனா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கலாம்ல பாப்பாவுக்கு அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தா இந்த தலைக்கு காரண்ய தலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஹேர் கட் பண்ணாலும் அவ்வளோவா தெரியாது ஏன்னா அது சுருட்ட முடி அதுக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன் அவளுக்கு வேற சிரிப்பு தலை இப்படி பிடிச்சி இப்படி சுற்றி கேட்டுட்டு இருந்தேன்னா அவள் வேற சிரிக்கிற அதுக்கு தம்பி ஒரு சைடு சிரிப்பு நாங்கள் நாங்கள் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு இவரும் ஒரு பக்கம் தனியாக சிரிச்சுட்டு இருந்தார் அதான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அழகாக இருந்துச்சு அவன் சிரிச்சுட்டு இருந்தது ஸோ வந்து தம்பி வந்து இப்போ வந்து நம்ம யார் என்ன பேசுகிறோம் அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிட்டான் அவர் கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இப்போ நான் வந்து அரிசி மாவும் எலுமிச்சம்பழவும் நான் முக்கியமாக கிட்டே சொல்லி அனுப்பிச்சது பெடனியில் வந்து முடி படக்கூடாது அந்த மாதிரி ஹேர்கட் பண்ண அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அரிசி மாவும் லெமனும் கலந்து பாப்பாவுக்கு வந்து அந்த நெக்கில் தான் தேய்ச்சி விட்டுட்டுருக்கேன் ஏன்னா வந்து பாப்பாவுக்கும் அந்த நெக்கு வந்து கருப்பாகுது இது எதனால் அப்படின்றது தெரியல ஸோ வந்து அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாப்பாவுக்கு வந்து அதிகமாக வேர்க்கும் ஸோ அந்த வேர்க்கிறதுனாலையும் அந்த வேர்வை தங்கி தங்கி கூட நம்மளுக்கு அப்படி ஆகும் அதனால் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே அரிசி ம அவ்வளோதான் அப்படியே ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்ச உடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் இப்போ அடுத்து வந்து மகி பாஸ்தா பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து தம்பி எழுந்திரிச்சிட்டாவே நான் மேக்சிமம் வந்து சாப்பாடு செய்கிறது மகி தான் பண்ணுவாங்க நான் தம்பி கூடையே தான் இருப்பேன் அதனால் மகி பாஸ்தா பண்ணாங்க இன்றைக்கி அந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து நீயே பாஸ்தா செய்யலாம் இன்றிலேருந்து பாஸ்தா மகி என்று அழைக்கப்படுவாய் அப்படி சொல்லியாச்சு பாஸ்தா வேக வச்சு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சுடு தண்ணி சாரி பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி முட்டைக்கோசு மஷ்ரூம் எல்லாமே ஆட் பண்ணுறாரு இதெல்லாம் போட்டு அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதான் சொன்ன ஃபஸ்ட்டு டைம் நீ செஞ்சதை விட இப்போ தான் சூப்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் புரியுது இவ்வளோ வெண்ணையா போட்டால் நல்லா தான் இருக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு அதில் முட்டைக்கோசை போட்டிருக்காரு முட்டைக்கோசை நல்லா வதங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து நல்லாவே வதக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து இப்போ தக்காளியும் யூஸ் பண்ணுறாங்க தக்காளி நல்லா வதங்கினோன்னா அப்படியே தக தகுன்னு இருக்குது பாருங்களேன் ஸோ தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் அதில் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்காரு மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து சீஸை கட் பண்ணி போட்டார் சீஸும் அப்புறம் ஆலிவ் இதையும் போட்டு நல்லா வதக்குறாங்க எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இல்லை சீஸெல்லாம் ஸோ இதுக்கப்புறமா அதில் வந்து சோயா சாஸு டொமேட்டோ சாஸு அதுக்கப்புறம் வந்து ஷஷ்வான் சாஸ்ஸு வாயில் மாட்டேங்குது அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு அந்த மெக்ரோனியம் எடுத்து போட்டாச்சுன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பாருங்கள் டேஸ்ட்டு நான் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இதை வந்து காரண்யா நல்லா விரும்பி சாப்பிட்டா ரித்தன்யா குட்டிக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்புறம் நான் சாப்பிட்டேன் எனக்கு என்னவோ அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு திருப்பி இதே மாதிரி செஞ்சு கொடு அப்படி சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்து வந்து நம்ம வீட்டில் வாட்டர் ஹீட்ரு மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த சைடு காரம்யாவும் ரித்தன்யாவும் வந்து கிளிப்பை மாற்றி மாற்றி ஏன் கிளிப்பு உன் கிளிப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ வந்து நம்ம வீட்டில் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்ரு இருந்துச்சு இப்போ இருக்குது ஆனால் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக துரு பிடிச்சிருக்கு அதனால் இந்த வாட்டர் ஹீட்டர் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினோம் ஸ்டிக்கர் தான் அதுக்கு எதுவும் பூ எதுவுமே ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஸ்டிக்கர் இருந்தாங்க இந்த ஸ்டிக்கர் போகாது திருப்பி அப்படின்னு சொன்னாங்க முக்கியமாக தம்பிக்கு பாப்பாவுக்கு தண்ணி சுடு தண்ணி தான் குளிக்க வைக்கிறது பாப்பாவுக்காவது நான் எப்போயாவது பச்சை தண்ணி ஊற்றலாம் அவளுக்கு ஒன்றும் பண்ணாத தம்பிக்கு வந்து பயம் இன்னொன்று வந்து இந்த மழை டைம் ஸ்டார்ட் பண்ணோன்னே சில நேரம் வெள்ளனா குளிக்கிறதுலாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது குளிக்கவே பிடிக்க மாட்டேங்குது அப்படி இருக்குது குளிர் அடிக்குது ஸோ அதனால் இதை மாட்டிடலாம் அப்படி சொல்லி மாட்டிட்ருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகு ஏன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ